Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th Max, பயிற்சி 2.3 ல உள்ள நானாவது கணக்கு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல 11th Max Chapter 2 அப்படிங்கற ஹெட்டிங் கீழ எல்லா வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 4th சம் பார்க்கலாம். இதுல 4th சம்ல ரெண்டு கணக்குகள் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 3 into x minus 2 by 5 less than or equal to 5 into 2 minus x by 3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x equal to அந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ இதை நம்ம வந்து சுருக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வகுத்தல் இருக்கிறத இங்கே பெருக்கலையும் இங்கே வகுத்தல் இருக்கிறத இங்கே பெருக்கலையும் எழுத போகிறோம். அப்போ எழுதும்போது எங்கே வரும்? இந்த 3 வந்து இங்கே கொண்டு பெருக்கும்போது 3 9 வருமா? அப்போ 9. முதல்ல நீங்கள் இந்த கணக்கை எழுதுனா எழுதிக்கோங்க, நான் அடுத்த லைன்லேருந்து எழுதுறேன். 9 இன்று எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த 5 இந்த சைடு கொண்டு போகும்போது என்ன வரும்? 5 25 இன்று 2 மைனஸ் எக்ஸ்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதை உள்ளே கொண்டு பெருக்குங்க. 9 எக்ஸ் மைனஸ் 9 × 2 18 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 25 × 2 50 மைனஸ் 25 இன்று எக்ஸ் என்ன வரும்? 25 எக்ஸ்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். இங்கே இருக்கிற மைனஸ் 25 எக்ஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் 25 எக்ஸாக மாறிடும். இங்கே நமக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே 9 எக்ஸ் இருக்குது. இங்கே வரும்போது ப்ளஸ் 25 எக்ஸாக மாறும். லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே 50 இருக்குது. இங்கே உள்ள மைனஸ் 18 இங்கே வரும்போது ப்ளஸ் 18 மாறிடும். ஓகேவா? இப்போ 9 எக்ஸையும் 25 எக்ஸையும் கூட்டினோம், நமக்கு என்ன வரும்? 34 எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 68. ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 68. இங்கே இருக்கிற ப்ளஸ் பெருக்கல்ல இருக்கிற 34 வந்து ஈக்குவலுக்கு இங்கே வரும்போது எதாவது மாறிடும், வகுத்தலாக மாறிடும். அப்போ 34 இதை நம்ம வெட்டு கொடுத்துடலாம். 1 34 34 2 34 68. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2 கிடைக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸுங்கிறது கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு என்கோட்டில் குறிச்சிக்கலாம். அதனுடைய இடைவெளிகள் தீர்வை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் இங்கே 0, இங்கே வந்து எப்படி இருக்குது? 2. அப்போ 2 நம்ம இங்கே குறிச்சிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவல் போட்டதுனால 2 உண்டு. 2 விட கம்மியாகவும் இருக்கும். அப்போ கம்மியாகங்கும்போது இந்த இடது பக்கம் வரும். 2 உண்டுங்கிறதுனால இதிலிருந்து இதுதான் நமக்கான தீர்வு. ஓகேவா? ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம். தீர்வுங்கிறது எக்ஸ் பிலாங்ஸ் டு எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்கும்? இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ், இங்கே வந்து 2. ஓகேவா? மைனஸ் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னாலே நம்ம வந்து எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்போ இந்த சைடு வந்து நமக்கு எப்போவுமே திறந்த இடைவெளி தான் உண்டு. மைனஸ் இன்ஃபினிட்டிவ்னு வந்தாலே திறந்த இடைவெளி தான் உண்டு. ஓகேவா? அடுத்தால இங்கே இருக்க 2 பாருங்கள், இங்கே 2 வந்து ஈக்குவல்ட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 கண்டிப்பாக உண்டு. அப்போ இதில் நம்ம என்ன போட்டுடலாம்? மூடிய இடைவெளி நம்ம என்ன செஞ்சிடலாம்? போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இப்போ நம்ம இதே மெத்தடில் தான் நம்ம செகண்ட் கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 − x/3 லெஸ் தேன் எக்ஸ் பை 2 மைனஸ் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம இதே மாதிரி சுருக்கி எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். அப்போ பாருங்கள் என்ன பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த 4 வந்து நம்ம முதல்ல மீச்சம் எடுக்கிறோம். மீச்சம் எடுத்தால் தான் ஒரு பக்கம் இருக்கிற வகுத்தலை அடுத்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு போக முடியும். ஓகேவா? அப்போ இதை நம்ம முதல்ல எழுதிக்கிடுவோம். அப்படியே 5 − x/3 லெஸ் தேன் இந்த 2 மீச்சமாக 2 எடுத்தால் இங்கே எக்ஸ் போட்டுக்கலாம் மைனஸ் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 2 பெருக்கினா தான் 2 கிடைக்கும். அதே 2 மேலே கொண்டு பெருக்கிடலாம். அப்போ என்ன வந்துடும்? 8. இப்போ பாருங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? இந்த 2 இங்கே கொண்டு பெருக்குவோம். அப்போ ஒரு லைன் எழுதிக்கலாம். 2 × 5 − x லெஸ் தேன் 3 × x − 8. ஓகேவா? இப்போ இதை உள்ளே கொண்டு பெருக்குங்க. 2 என்ன வந்துடும்? 10 மைனஸ் 2 × x 2 x லெஸ் தேன் 3 கொண்டு பெருக்கும்போது 3 x மைனஸ் 3 × 24. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துடலாம். மைனஸ் 3 x இங்கே மைனஸ் இங்கே இருக்கிற ப்ளஸ் 3 x இங்கே வரும்போது மைனஸ் 3 x மாறிடும். அப்போ இங்கே ஏற்கனவே மைனஸ் 2 x இருக்குது. இந்த ப்ளஸ் இங்கே வரும்போது மைனஸ் 3 x மாறும். லெஸ் தேன் இங்கே ஏற்கனவே மைனஸ் 24 இருக்குது. இங்கே இருக்கிற ப்ளஸ் 10 இங்கே வரும்போது மைனஸ் 10 மாறும்.
அப்போ நமக்கு என்ன வர பாருங்க, மூணையும் ரெண்டையும் கூட்டினா ஐந்து, அதே அடையாளம் ஐந்து எக்ஸ் மைனஸ் ஐந்து எக்ஸ் லெஸ் தென், இதுவும் நமக்கு மைனஸில் தான் இருக்குது, மைனஸ் 34. ஓகேவா? இப்போ நம்ம அடையாளத்தை மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடையாளம் மாற்றும் போது இந்த இது வந்து மாறிடும், லெஸ் தென் வந்து நமக்கு கிரேட்டர் தேனாக மாறிடும். அப்போ மைனஸ் ஐந்து எக்ஸ் வந்து ப்ளஸ் ஐந்து எக்ஸாக மாறும், இந்த லெஸ் தென் வந்து கிரேட்டர் தேனாக மாறும், மைனஸ் 34 வந்து ப்ளஸ் 34 மாறிடும். இப்போ இதில் இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கிரேட்டர் தேன் 34, இங்கே பெருக்கல்ல இருந்த ஐந்து என்ன வந்துடும், இங்கே வரும்போது என்ன வரும், பை ஐந்துன்னு வரும். அப்போ ஈக்குவல்ட்டு இதை இதை நம்ம தசமை என்ன மாற்றிடலாம், 6:30.4 இருக்குது, 0 போத்துக்கலாம், 8:40. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 6.8, 6.8 கிடைக்குது. ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த இடைவெளி அதாவது எண் கோட்டில் குறித்து இடைவெளியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இடைவெளி வந்து நம்ம எப்படி குறிப்போம், மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு இன்ஃபினிட்டிவ். இப்போ 6.8 ப்ளஸில் தான் இருக்குது, ஸோ நமக்கு 0 இங்கே எடுத்துக்கலாம், 1, 2, 3, 4 நமக்கு 6 இதில் வரும்னு வச்சுக்கிடுவோம். 6, இது வந்து 6, அடுத்தது வந்து 7. ஓகேவா? இது வந்து 6, அடுத்தது 7. 6.8 இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த எண், இந்த இடம் 8வது கோட்டில் போடுவோம். அப்போ இதுதான் நமக்கு என்னது, முழு எண்ணாக எடுத்தால் 34/5. ஓகேவா? இதை விட எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும்னு வந்திருக்கு. அப்போ அதிகமாக அப்படின்னா இந்த சைடு தான். அப்போ இங்கே உள்ள இடைவெளிகள் தான் நமக்கு தீர்வாக என்ன செய்யும், அமையும். ஓகேவா? ஸோ நம்ம தீர்வு எழுதிடலாம். தீர்வு எக்ஸ் வந்து எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்கும்னு பாருங்க, இந்த 34/5 எதுக்கும், இன்ஃபினிட்டிவ்க்கும். ஓகேவா? இன்ஃபினிட்டிவ்னா பெய்கிட்டே இருக்கும். நம்ம சொல்லியிருக்கோம் இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுனாலே, மைனஸ் இன்ஃபினிட்டிவாக இருந்தாலும் சரிதான், ப்ளஸ் இன்ஃபினிட்டிவாக இருந்தாலும் சரிதான், இன்ஃபினிட்டிவ்னு வந்தாலே அதில் வந்து நமக்கு என்ன இடைவெளி தான் கிடைக்கும், திறந்த இடைவெளி தான் கிடைக்கும். அடுத்து 34/5 நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, கிரேட்டர் தேன் இருக்குது, ஈக்குவல்ட்டி என்ன செய்யலை, இல்லை. அப்போ கிரே ஈக்குவல்ட்டி இல்லை அப்படின்னாலே இந்த எண் வந்து கிடையாது. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன தான் வரும், திறந்த இடைவெளி தான் வரும். இந்த இது உண்டு, இங்கே கீழே கோடு ஈக்குவல்ட்டுன்னு இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன செய்யணும், மூடிய இடைவெளி போடணும். இப்போ இங்கே வந்து ஈக்குவல்ட்டி இருக்குது, ஸோ அந்த எண்ணில் வந்து நம்ம மூடிய இடைவெளி என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து நம்ம அப்படி போட முடியாது. ஓகேவா? இந்த கணக்கு முடிஞ்சது. இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப ஈஸியான கணக்கு தான். கொடுத்துருக்கிற கணக்கை நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற மெத்தடில் இருந்து நம்ம எக்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஸோ அதை சுருக்கி கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ்ன்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இடைவெளி குறித்து அதில் நமக்கு எந்த இடம் நமக்கு தீர்வாக வரும் அப்படின்னு பார்க்கணும். அதில் மூடிய இடைவெளி போடணுமா, திறந்த இடைவெளி போடணுமா அப்படின்னு கண்டுபிடிச்சி போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.